गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू डिस्कस अबाउट इम्पैक्ट ऑफ ग्लोबलाइजेशन ऑन एग्रीकल्चर। ग्लोबलाइजेशन इज नॉट ए न्यू फिनोमिनन, इट वॉज देयर एट द टाइम ऑफ कॉलोनाइजेशन इन द 19th सेंचुरी व्हेन यूरोपियन ट्रेडर्स केम टू इंडिया। एट दैट टाइम टू इंडियन स्पाइसेस वेर एक्सपोर्टेड टू डिफरेंट कंट्रीज ऑफ द वर्ल्ड एंड फार्मर्स ऑफ साउथ इंडिया वेर एनकरेज्ड टू ग्रो दीज क्रॉप्स। Till today it is one of the important items of export from India. இந்த பரல் என்ன படிக்கிறேன்னா 19th சென்ச்சுரியிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ வந்து இங்கே அதிகமாக ஸ்பைசஸ் கிடைச்சது, அதை பார்த்துக்கிட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை வந்தது. அந்த ஸ்பைசஸ்ங்கிறது என்னதுன்னா ஏலக்காய், சுக்கு, மிளகு, திப்ளி இது மாதிரி ஐட்டங்கள் அதிகமாக கிடைக்கிறத பார்த்து அவங்க வந்து ஃபார்மர்ஸை வந்து இந்த நம்ம சவுத் இந்தியாவில் வந்து இந்த கல்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து ஆரம்பித்த இந்த எக்ஸ்போர்ட் தான் இன்னும் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இந்தியாஸ் ரூரல் பாப்புலேஷன் இஸ் அபவுட் 600 மில்லியன், விச் டிபெண்ட்ஸ் அப்பான் 250 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் லெஸ் தேன் ஆஃப் ஏ ஹெக்டர் பர் பர்சன். இந்தியன் ஃபார்மர்ஸ் ஷுட் டைவர்சிட்டி த க்ராப்பிங் பேட்டர்ன் ஃப்ரம் சீரியல்ஸ் டு ஹை வேல்யூ கிராப்ஸ். திஸ் வில் இன்க்ரீஸ் அண்டு ரெடியூஸ் என்வரன்மெண்டல் டிக்ரேஷன் பிகாஸ் ஃப்ரூட்ஸ், மெடிக்கல் கிராப்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், பயோடீசல் கிராப்ஸ் அண்டு எக்ஸட்ரா. இரிகேஷன் தென் ரைஸ் ஆர் சுகர் கேன். இந்தியாஸ் டைவர்ஸ் கிளைமேட் கேன் பி ஆல்சட் டு க்ரோ எ ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஹை வேல்யூ கிராப்ஸ். இந்தியாவிலேருந்து ரூரல் பாப்புலேஷன் வந்து 600 மில்லியன் இருக்கிறாங்க. இதில் வந்து 250 மில்லியன் ஏக்கரில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 1.5 ஏக்கர் இருக்கும். இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து பல வகைகளை வந்து க்ராப்பிங் பேட்டர்னில் வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது நல்ல ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இது சில டைம் வந்து கூடலாம், ப்ரொடக்ஷன் கூடலாம், குறையலாம். இதுக்கு காரணம்னா மண் வளம் குறைகிறது, அடுத்து வந்து சுற்றுப்புற சூழ்நிலையும் கூட. ஃப்ரூட்ஸு, மெடிக்கல் ஹெல்ப்ஸு, வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாம் தண்ணி வசதி, தண்ணீர் வந்து அதிகம் வேண்டாம், குறையா போதும். ஆனால் வந்து சுகர் கேன் ரைஸ்க்கு வந்து அதிகமாக தண்ணி வேணும். இப்படியெல்லாம் குறையதுக்கு ப்ரொடக்ஷன் குறையதுக்கு காரணம் என்னென்னா கிளைமேட் கூட ஒரு இது காரணமாக சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனை வந்து நல்லா தரவாக ரீட் பண்ணுங்கள். இதில் நீங்களே கொஸ்டின்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, ஒன் வேர்ட் கொஸ்டின். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அண்டர் குளோபலைசேஷன் பர்டிகுலரி ஆஃப்டர் 1990, த ஃபார்மர்ஸ் இன் இந்தியா ஹேவ் பீன் எக்ஸ்போஸ்ட் டு நியூ சேலஞ்சஸ். டிஸ்பைட் பீயிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ், காட்டன், ரப்பர், டீ, காஃபி, ஜூட் அண்டு ஸ்பைசஸ், அவர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு கம்பீட் வித் த டெவலப்டு கண்ட்ரீஸ் பிகாஸ் ஆஃப் த ஹைலி சப்சிடைட் அக்ரிகல்ச்சர் இன் தோஸ் கண்ட்ரீஸ். டு மேக் அக்ரிகல்ச்சர் சக்ஸஸ்ஃபுல் அண்டு ப்ரொஃபைட்டல் ப்ராப்பர் சுட் பி கிவன் டு த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் மார்ஜினல் அண்டு ஸ்மால் ஃபார்மர்ஸ். த கிரீன் ரெவல்யூஷன் ப்ராமிஸ்டு மச். இதில் இந்த என்ன படிக்கிறோன்னா 1990 வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஒரு சேலஞ்சோடு வந்து கல்டிவேட் பண்ணாங்க. அது இம்பார்ட்டன்ட் அந்த கிராப்ஸ் என்னென்னா ரைஸ், காட்டன், ரப்பர், டீ, காஃபி, ஜூட் அண்டு ஸ்பைசஸ். இதில் வந்து இது என்னது கிரீன் ரெவல்யூஷன் தான், அதாவது கிரீன் ரெவல்யூஷன் தான் இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதிகம் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து டெவலப் பண்ண வச்சாங்க. லேண்ட் டிக்ரேஷன் டியூ டு ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், ட்ரையிங், அக்யூஃபர்ஸ் அண்டு வானிஷிங் பயோடைவர்சிட்டி. தி கீவேர்ட் டுடே இஸ் ஜீன் ரெவல்யூஷன் விச் இன்க்ளூட்ஸ் ஜெனட்டிக் என்ஜினியரிங். இன்ஃபேக்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் மச் இன் வேகு டுடே பிகாஸ் இட் இஸ் பட் ப்ராக்டிஸ்டு வித்தவுட் ஃபேக்ட்ரி மேட் கெமிக்கல்ஸ் சச்சஸ் ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஹென்ஸ் இட் டஸ் நாட் அஃபெக்ட் என்வரன்மெண்ட் இந்தியா negative manner. A few economic thing that Indian farmers have a bleak future in the condition growing food grains and the holdings that grow smaller and smaller as the population rises. Land degradation
அதிகமாக அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இது மாதிரிலாம் நடக்குது. இதுக்கு வந்து ஜீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து அதையும் அதாவது உரம் உப்பு பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அதில் கண்டுபிடிக்கிறாங்க. இதை வச்சு டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. எக்கனாமிக்ஸ் டெவலப்பும் அதிகமாக இருக்குது. க்ரீன் ரெவல்யூஷன் இருக்காங்கன்னா விவசாயம் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இதில் பேரலில் படித்தோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பாப்புலர் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் காட்டன் வாஸ் எக்ஸ்போர்ட்டட் டு பிரிட்டன் அஸ் எ ரா மெட்டீரியல் ஃபார் தர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் மான்செஸ்டர் அண்ட் ஏ லிவர்பூல் ஃப்ளரிஸ்ட் டியூ டு த அவைலபிலிட்டி ஆஃப் குட் குவாலிட்டி காட்டன் ஃப்ரம் இந்தியா. த சாம்ப்ரான் மூமெண்ட் விச் ஸ்டார்டட் இன் 1917 இன் பீகார். திஸ் வாஸ் ஸ்டார்டட் பிகாஸ் ஃபார்மர்ஸ் ஆஃப் த ரீஜன் வேர் ஃபோர்ஸ்டு டு க்ரோ இண்டிகோ and their land because it is were necessary for the textile industries which were located in Britain. They were unable to grow food grains to sustain their families. இந்த பேரல் என்ன படிக்கிறேன்னா அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா காட்டன் வந்து இங்கே அதிகமாக விளைஞ்சது, அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க பிரிட்டனுக்கு. அங்கே வந்து அதிகமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருந்தது. காட்டன் வந்து அதாவது ரெண்டு இடத்துல வந்து அதாவது அதாவது மான்செஸ்டர் அண்டு லிவர்பூல்னு ரெண்டு இடங்கள் நம்ம இடத்துல வந்து அதிகமாக விளைஞ்சது. அடுத்து வந்து இன்னொரு அதனால் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த சாம்ப்ரான் மூமெண்ட் வந்து 1917 பீகாரில் நடந்தது. இது எப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மர்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. இண்டிகோ அப்படிங்கிறது இண்டிகோனா ஒரு அவுரின்னு சொல்லுவாங்க ஒரு விதை, அது வந்து சாயம் காய்ச்சதுக்கெல்லாம் அது பயன்படுது. அதாவது ட்ரெஸ்ஸுகளுக்கெல்லாம் அது முக்கியமான ஒரு சீட்ஸு. இதை தான் ஃபோர்ஸ் பண்ணி இதை அதிகமாக கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் இது வந்து அந்த டெக்ஸ்டைல் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து அதிகமாக இருந்தது பிரிட்டனில், அதுக்காக தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்படி இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அவங்களால வந்து ஃபுட் கிரெயின்ஸ்க்கு வந்து நம்ம மக்கள் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியலை.